ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ. வந்தே வேதாந்த தேசிகம். இன்றைக்கி நம்ம ரகசியத்திரை சாரத்தில் உத்தரகிருத்தியாதிகாரத்தில் பழந்திருவிளையாட்டத்திலே சிறிதிடத்தை அழைத்து கொண்டிருப்பாரை போலே என்பதான ஒரு வார்த்தையினுடைய பொருளை பார்க்கப் போகிறோம். அதாவது தேசிகன் நமக்கு காண்பித்திருக்கக்கூடிய அந்த உதாரணம் என்ன, அந்த உதாரணத்தினால நாம் என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. அதாவது சுவாமி தேசிகனை நம்ம எப்படி கொண்டாடுறோம் எல்லாரும்னா, சர்வதந்திர சுதந்திரர்னு கொண்டாடுறோம். சுதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷ் ஆகோயம் மகான்னு சுவாமி மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தேசிகனை நம்ம கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமோ, அவர் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் எப்படிலாம் அந்த எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணுறார், எந்த ஒரு பொசிஷனில் அதை நமக்கு வந்து புரிய வைக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ பிரபத்தி பண்ணிட்டோம், ஓகே பண்ணிக்கிறதா வச்சுப்போம், நமக்கு பிரபத்தி ஆகிடுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த பிரபத்தி என்ன பண்ணுவோம், பிரபத்தி ஆன பிறகு நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டார். பழந்திருவிடி ஆட்டத்திலே சிறிதிடத்தை அடைத்து கொண்டிருப்பாரை போலே. இப்போ இந்த தேகம் இருக்குது, இந்த தேகத்துக்கு நாம் இருக்கிறவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏத தேகாவசானயமாக தத்வாரம் பிராபய சுயம். பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திச்சோம், ஏ வரதா நான் இப்போ பிரபத்தி பண்ணிவிட்டேன், ஆனால் இந்த தேகம் அது எப்போ இருக்குது, எத்தனை வயசு போட்டிருக்கானோ பெருமாள் அதுதான் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம அதை வரும் காலத்துந்தான் இருக்கணும். அதை முடிகிறவர்களும் நான் வந்து இந்த தேகத்திற்குரிய தர்மங்களை விடாமல் இருக்கேன், அது ரொம்ப 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 முக்கியம். அந்த தர்மங்களை பரிபாலனை பண்ணோம், அந்த தர்மத்தை விட்டுடக்கூடாது நம்ம வந்து, பிகாஸ் அது ரொம்பவே நிறைய பேர் வந்து தர்மங்களை மீறி இந்த சரணாகரி சாஸ்திரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான். அப்படி இல்லை, சுவாமி தேசிகன் அதை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரஃபுமான் விஷ்ணு ஆராத்திரே பந்தா நான்ய தத்தோஷகாரகான்னு ஒரு பரம பிரமாணத்தை அடிக்கடி சுவாமி தேசிகன் கோட் பண்ணுறார். பெருமாளுக்கு எதிர பிரீத்தி வருதுன்னா அவரவர்கள் தங்கள் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை செயல்படுத்தினால் அந்த விஷயத்தில் தான் பெருமாளுக்கு பிரீத்தி வரும். அதை விட பெருமாளை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட வேறு உபாயம்ன்றது கிடையவே கிடையாது. நம்முடைய தர்மத்தை நாம் புரிஞ்சுட்டு அதை கேட்டால் போல நாம் வர்த்தித்தோமேனால் அதுதான் பெருமாளுக்கு பூரணமானது, ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த தேகம் இருக்கிற வரையிலும் அந்த தேகத்திற்கு உரிய தர்மம் என்ன, நாம் எந்த வர்ணத்தில் பிறந்திருக்கிறோமோ அதற்குரியதான காரியங்களை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நாம் பண்ணுறதுக்கும் பண்ணினதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நமக்கு புரிய வைக்கிற விஷயத்தில் தான் சுவாமி தேசிகன் ஒரு அற்புதம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை காண்பிக்கிறேன். இப்போ ஒருத்தருடையதான ஒரு பூமி இருக்குது வச்சுக்கோங்க, பூமியா ஒரு ஃப்ளாட் வாட்டர் பூமி, இன்னைக்கு காலத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா, வாரிசுகள் இல்லாதவா, ஒன்றும் பெரிய அவளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஒரு பூமியை ஒரு லேண்ட் இருக்குது அவளுடைய சொந்த லேண்ட், அது அந்த லேண்டை இன்னொருத்தருக்கு அவள் விற்றுடுறான், அந்த லேண்டை அவள் இன்னொருத்தருக்கு விற்றுடுறான். ஓகே, பட் விற்கும் பொழுது அவள் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறான். என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டால், ஓகே திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு யூ, நேற்று வரல இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி நான் இந்த ப்ராப்பர்ட்டியை உனக்கு கொடுத்துட்டேன், பட் ஐ நீட் ஒன் ஒரு 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 கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டால், நான் உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்கிறாலே, 1BHK 2BHK சொல்கிறாலும் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் இருக்கிற வரையிலும் அந்த இடத்த நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். இப்போ லேண்டு விற்கிறவன், அந்த லேண்ட்லார்டு, அந்த லேண்டு விற்கிறவன் சேல்ஸ் டீடு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் என்ன மாதிரி அக்ரிமெண்ட்டு போடுறான்னா, ஐயா நான் வாழும் வரையிலும் இந்த இடத்தில் த என்டையர் லேண்டு பிலாங்ஸ் டு யூ, நான் இதை சொந்தம் கொண்டாட மாட்டேன், இன்ஃபேக்ட் இதுவும் எனக்கு சொந்தம் இல்லைதான், பட் நான் இருக்கும் வரையிலும் இதில் நான் வாழ வேண்டும், எனக்கு அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கேள்வி வரும், ஸோ இப்போ இதை நீ ஆக்குபை பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ என்னுடைய இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றுதானா, நோ இல்லை இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி எந்த இல்லை தான், ஆகையால் நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன்,
பாருங்கோ, பழந்தின் விளையாட்டத்தில் வித்த லேண்டில் சிறிதிடத்தை அடைத்து கொண்டிருப்பாரை போல, அந்த அந்த கொஞ்சம் இடம் இருக்கே அந்த இடத்தை இவர்கள் தாங்கள் வாழும் வரையிலும் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் ஆளுவதற்காக. அதே விஷயந்தான் இப்போ லெட்டஸ் கம் டு த பிரபத்தி சாஸ்திரம், சரணாகதிக்குள்ளே வந்திருக்கோம். நாம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம், இந்த ஆத்மபரம் உனக்கே அப்படின்னு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம், ஏத தேகாவசானயமாம்னு சொல்லியிருக்கோம். நான் எப்போ இந்த தேகத்தை விடுக்கிறனோ அப்போ நீ என்ன மோட்சத்தை கழிச்சுன்னு போனோம் அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் பெருமாள் ஓகேன்ட்டான். சரி, இன்னைக்கு இப்போ வாழறவர்கள் என்ன பண்ண போகிறன்னு கேள்வி கேட்டால், இந்த தேகம்தான் நம்முடைய அந்த 1BHK ரூம், இந்த தேகம்தான் அந்த 1BHK ரூம். நேற்று வரலும் அந்த லேண்டை வித்தவன் தன்னுடையதுன்ற அபிமானத்தோடு தனக்கு சொந்தம், தனக்கு சொத்து, இந்த சொத்தை நாம் அனுபவிக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பற்றுதலோடு இதை எப்படியெல்லாம் ரட்சிக்கணுமோ அதை பெயிண்ட் அடித்து அதை அப்பப்போ பெருக்கி வச்சு அதுக்கப்புறம் அதை கிராக்ஸ்லாம் இருந்தால் அந்த கிராக்ஸ்லாம் கரெக்டாக ரிப்பேர்லாம் பண்ணி, ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்கான்றதாக பண்ணி இன்வெர்டருக்கெலாம் கரெக்டாக ஜலம் கொத்தி எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இந்த ஹவுஸை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணினான். பட் வேற ஸ்வித்த உடனே இந்த மாதிரி நான் எப்போ வேணால் போயிட போகிறேன், எனக்கு ரொம்ப வயசாகிடுது, காடு வாவான்றது வீடு போ போன்றது, நான் இந்த லேண்டையும் கொடுத்தாச்சு, அதில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், இப்போ இந்த இடத்த நான் ரிப்பேர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், பட் நான் வந்து வாழறதுக்கு அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன தேவை, ஜஸ்ட் டெய்லி ஒரு பெருக்கு இருந்தால் போகிறோம், ஒரு பல்பு இருக்கணும், ஒரு ஃபேன் இருக்கணும், ஒரு வாட்டர் வரணும், குழாய் திறந்தா தண்ணி வரணும், கிணத்துல ஜலம் இருக்கணும், அவ்வளோதான விஷயம். அதுக்கு என்ன தேவை, நெசசிட்டி என்ன தேவை, அதை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணினா போருமே. அதை விட்டுட்டு சார் இந்த வீட்டில் கடைக்கால் சரியாக இருக்கா, சீலிங் சரியாக இருக்கா, இதை ரிப்பேர் பண்ணலாமா, அதை ரிப்பேர் பண்ணலாமான்னு எந்த முட்டாளாவது அந்த காரியத்தை பண்ணுவானா? அதே மாதிரி தான் இந்த தேகத்திடத்தில் பற்றுதலோடு இருந்து இந்த தேகத்தை போஷிப்பதான காரியங்களையே நாம் செய்து கொண்டிருந்தோம். தேக ரக்ஷணத்துக்காகவே நாம் இவ்வளோ காலம் பிரயத்தனப்பட்டோம். ஆமாம், இட் இஸ் ட்ரூ இல்லையா? அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா அப்படின்னு இந்த நித்தியமில்லாத எந்த தேகம் அழியக்கூடியதோ, எந்த தேகம் நிரந்தரமற்றதோ அதுக்கான பிரயத்தனங்களை பண்ணிருந்தோம். இப்போ ஆத்மரக்ஷா பரத்த பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சாச்சு, அது செக்யூர்டு, அதனா செக்யூர்டு, அதனா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டோம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்ச நாள் உத்தர கிருத்தியம், ஆஃப்டர் த பிரபத்தி, ஆஃப்டர் த அக்ரிமெண்ட்டு, அது சோல்ட் அவுட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உத்தர கிருத்தியம் இருக்கும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே பெருமாள் சொல்கிற மாதிரி, எப்போ அழைச்சின்னு போகிறான்னு தெரியாது. அது வரையிலும் இந்த தேகம் நாம் நம்முடைய கர்மானுஷ்டானத்தை செய்வதற்கு எவ்வளவு உபகாரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த தேகத்தை நாம் மெயின்டைன் பண்ண கற்றுண்டா போகிறோம். அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஓவராலாக ஒரேடியாக தேகத்திற்கே ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அந்த காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடாது. ஏன்னா பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். அதனால தான் சொன்னேன், சுவாமியை வந்து நாம் சர்வதந்திர சுதந்திரம்னு கொண்டாடுறோம்னா ஒவ்வொரு அணுவிலையும் நாம் கொண்டாடணும். அந்த எக்ஸாம்பிளை கொண்டாடணும். உத்தர கிருத்திய அதிகாரம், உத்தர கிருத்தியம்னு அர்த்தம், ஆஃப்டர் ஷரணாகதி ஹவு டு பிஹேவ் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அதை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த உத்தர கிருத்தியாதிகாரம் என்பதாக சுவாமி நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கார். ரொம்ப ரொம்ப லிவிங் எக்ஸாம்பிள், ஒன்று சந்தேகமே வேண்டாம். இதை விட சிம்பிளாக இந்த பிரபத்தி சாஸ்திரம் அண்ட் ஆஃப்டர் த பிரபத்தி நாம் எப்படி இருக்கணுன்றத இதை விட சிம்பிளாக சொல்ல முடியுமான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன். ஸோ நமக்கு அந்த பிரபத்தி விஷயமாக நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும், கிளியர் பண்ணிக்கணும். நிச்சயமாக சந்தேகமே கிடையாது, நமக்கு பிரபத்தி தான் முக்கியம் அப்படின்றத இந்த பிறவி நாம் எடுத்ததனுடைய பயன் என்ன, இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா சரணாகதி பண்ணி தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வந்தே வேதாந்த தேசிகம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.